டூ டாட் ஜேஎஸ்பின்னு கொடுத்துருக்கேன். நம்ம டூன்ற ஃபைல் எங்கே தேடும்னா டெமோ அப்படின்ற ஃபோல்டரில் தேடும். நாம் வந்து டெமோன்ற ஃபோல்டரில் டூன்னு ஒரு ஜேஎஸ்பி இன்னும் க்ரியேட் பண்ணவே இல்லை. எஃப்கோலன் டாம் கேட்டில் அந்த வெப் ஆப்ஸ் டெமோவில் நம்ம டூன்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. அப்போ டூ டாட் ஜேஎஸ்பின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே சிம்பிளாக HTML ஹாய் மட்டும் வைக்க போகிறேன். ஓகே ஓகே, ஒரு ஹாய் மட்டும் போதும். இது வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்போது லாகின் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லாகின் பண்ணியாச்சு, ஹாய் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துச்சு, 404 வந்துச்சு, இப்போ வந்து ஹாய்னு வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபார்மை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னென்னா, ஒரு ஃபார்மில் கொடுத்த வேல்யூவெல்லாம் வந்து அடுத்த பேஜில் ரிட்ரைவ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட மெயின் கோலு. நான் கூகுள் சர்ச் காமிச்சால நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸ்லாம் வரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூலாம் வேணும். எந்த ஒரு ஃபார்ம் இருந்தாலும் அந்த வேல்யூ வந்து அடுத்த பேஜில் ரிட்டைன் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டு ஃபார்ம் வேல்யூவை எப்படி ரிட்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டூன் இருக்குல்ல, இந்த டூன்ற ஃபைலையே கொஞ்சம் எடிட் பண்ணலாம். யூசர் நேம் என்டர்னு போட்டுட்டு ஸ்கிரிப்ட்லெட் போட்டுருங்க. நம்ம வந்து இப்போ ஜாவா கோட் எழுத போகிறோம். ஸ்கிரிப்ட்லெட் போட்டுட்டு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஸோ ஈக்குவல் டு வச்சுட்டேன், ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் அப்படின்னு போட்டுட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்துடணும். என்ன வேரியபிள் நேமு, அந்த ஒன் டாட் ஜேஎஸ்பியில் யூசர் நேமுக்கு என்ன பேர் வச்சுருக்கோமோ அதே பேரை கொடுக்கணும். இங்கே என்ன நேம் இருக்கோ, இந்த நேமுன்ற அட்ரிபியூட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். இப்படி கொடுத்தா என்ன ஆகுனா, அந்த ஃபார்மில் அங்கே என்ன வேல்யூ நம்ம கொடுத்தோமோ அதே வேல்யூ வரும். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பாஸ்வேர்டுன்னு போட்டுருவோம். காப்பி பண்ணி காசு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியே வாய்க்கை ஃபுல்லாக ஓடிடுச்சு பாஸ்வேர்ட். சரியா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், என்ன என்டர் பண்ணோம் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். வருதான்னு பார்க்கலாம். ஏபிசி ஓகே வந்துருச்சா. யூசர் நேம் என்டர்ஸ் ஏபிசி, பாஸ்வேர்ட் என்டர் வந்து ஏபிசி. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, வேல்யூ வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், இப்படி தான் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து வேல்யூவை கெட் பண்ணணும். இப்போ இதுவே வந்து ஒரு நம்பர் ஃபீல்டாக இருக்குது, ஒரு ஃபோன் நம்பரு, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஐடி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டைப் காஸ்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கெட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் கூட எழுதலாம். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் கூட இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி கம்பேரிசன்லாம் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூ எடுத்து அங்கே போட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கெட் பேராமீட்டர் அப்படின்றது வந்து ரிக்வஸ்ட் ஆப்ஜெக்டோட ஒரு மெத்தடு. இது வந்து ஜேஎஸ்பி பேஜில் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவும் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இது டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நாம் என்ன பண்ணணும், இதை வந்து டைப் காஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு இன்டிஜராக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டிஜர் டாட் பார்சன்ட் அப்படின்னு போட்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் தனியாக கெட் பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்ட் ஜாவா ப்ரோக்ராம் மாதிரி, ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஃப்ரம் த பாஸ்வேர்ட். இப்படியே மாற்றி 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 ரன் பண்ணிட்டே இருந்தால் நல்லா கற்றுக்கலாம். ஜேஎஸ்பி எனி லாங்குவேஜ், பிளேயிங் வித் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா அதை மாற்றி 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 என்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்கிரிப்ட் லெட்டாக மாற்றியாச்சு. எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ஸ்கிரிப்ட் லெட்டருக்கு என்ன வித்தியாசமோ அது ஈக்குவல் தான் வித்தியாசம். இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குது, நான் என்ன செய்யலாம், நான் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு போட்டு என்ன பண்ணலான்னா, நான் வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகிடும், அந்த வேரியபிள் பிரிண்ட் ஆகிடும். அதுவே நான் இங்கே என்ன பண்ணுவேன், இது வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போடுற மாதிரி தான். இங்கே ஒரு டபுள் கோட்டில் யூசர் நேம் ஈஸ் அப்படின்னு வச்சுட்டு யூசர் நேம் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுட்டு பாஸ்வேர்ட் பிரிண்ட் பண்ணலாம். இந்த கோட் ஆக்சுவலி அந்த பிளாக்லேயே இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ரியல் டைமாக மாற்றி காமிச்சா தான் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இல்லை நான் டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பேன், அது வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங்காக இருக்குமானு எனக்கு தெரியல. ஓகே, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என் பேர் போடுவோம் விக்கி, விக்கி. ஓகே, யூசர் நேம் இஸ் விக்கி, பாஸ்வேர்ட் இஸ் விக்கி வந்துடுச்சு. ஃபைன், இப்போ என்ன செய்ய போகிறேன், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. எப்படி ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கோ அது மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குது. அதில் சென்ட் ரீடைரக்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஏதாவது ஒரு யூஆர்எல் சொல்லி அங்கே போக சொன்னோன்னா அந்த பேஜுக்கு அது வந்து நேவிகேட் ஆகி போயிடும். அப்போ நான் என்ன செய்வேன், இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் செக் பண்ணுவேன். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்லேயோ இங்கே வந்து என்ன பண்ணலாம், அதுக்கான ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல எழுதிடலாம். இந்த இடத்துல எழுதி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி போட்டுக்கலாம். அந்த இஃப் கண்டிஷனில் என்ன செய்யலாம், பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்பாக்ஸ் காமி, பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சுன்னா இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் காமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், டிசிஷன் எழுதலாம். எகெயின் எகெயின் அந்த டைனாமிக் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அப்படி தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுத முடியும். வெறும் HTML வச்சு செய்ய முடியாது. என்ன பண்ணலாம், டிசைன் மட்டும் பண்ணலாம், கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணலாம், மற்றபடி வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வந்து இஃப் கண்டிஷன், வைல் லூப் அது மாதிரி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறது இதில் மட்டும்தான் முடியும். எனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், JSPன்னு கிடையாது, எனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் முடியும். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இங்கே 3.jsp அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ண, இங்கே கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து சென்ட் ரீடைரக்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ABC. ஓகே, எரர் வந்துருச்சா? ஏன் எரர் வந்துச்சு, இது வந்து 3.jsp ஒரு ஃபைல் வந்து நம்ம எழுதவே இல்லை. ஆக மொத்தம் அந்த ரீடைரக்ட் அப்படின்ற மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம 3 சும்மா டெம்பரரியாக ஃபைல் வச்சுக்கலாம். திஸ் இஸ் 3. இப்படி வச்சா கூட வருங்க, நான் டேக் ஒன்றுமே போடாமல் சும்மா சேவ் பண்ணால் கூட ஒர்க் ஆகும். பட் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. இது என்ன பண்ணலாம், 4 அப்படின்னு வச்சிடலாம். இது வந்து 4 வச்சிடலாம். 4 என்ன பண்ண போகிறேன், திஸ் இஸ் 4 வச்சுருக்கோம். சரியா? இப்போ என்ன இருக்குது, நம்மள்ட்ட 2 ஃபைல் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கண்டிஷன் எழுத போகிறேன். ஜாவாவில் எழுதுற அதே இஃப் கண்டிஷன் வாயில் லூப் தான். இங்கே எதுவும் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. அங்கே என்ன எழுதுறமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே என்ன கண்டிஷன் எழுத போகிறேன்னா, பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒரு நேம், இஃப் பாஸ்வேர்டுன்றது டாட் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரிங்னா டாட் ஈக்குவல்ஸ் தான் கொடுக்கணும், டபுள் ஈக்குவல் டென்லாம் கொடுக்கக்கூடாது. இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது ஒரு வச்சுப்போம், சும்மா சூர்யா, எனக்கு பிடிச்ச ஹீரோ சூர்யான்ற பேரை வச்சுட்டு பாஸ்வேர்டு வந்து சூர்யாவாக இருந்துச்சுன்னா எனக்கு எங்கே போகணுன்னா 3க்கு போகணும், அப்படி இல்லைன்னா அது வந்து 4க்கு போகணும் அப்படின்னு வைக்க போகிறேன். எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான், பட் ஆனால் இது வந்து இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து யூ வில் பில்ட் யர் ஓன் பேஜ். நீங்கள் அப்ளிகேஷன் எழுதும்போது உங்களுக்கே தெரியும் அது அழகாக வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிறது தெரியும், அப்படியே கண்ணுக்கு முன்னே தெரியும். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம், நாம் வந்து இதை ரன் பண்ணலாம். அப்படியே திருப்பி திருப்பி ரன் பண்ணி தான் கற்றுக்க முடியும். நான் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் தரேன், இது வந்து 4க்கு போகணும், திஸ் இஸ் 4னு வந்துருச்சு. அதுவே நான் என்ன பண்ண போகிறேன்,
சூரியன் கொடுக்க போகிறேன், இது வந்து த்ரீக்கு போதான்னு பார்க்கலாம். த்ரீக்கு போயிடுச்சா? ஸோ இது வந்து கண்டிஷ்னல் பேஸ்டு ரீடைரக்ட். நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து டிசைட் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே போ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே போ அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் வந்து டிசைட் பண்ணுறேன். இது வந்து ஃபார்ம்ஸ், ஆல் அபவுட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஜேஎஸ்பி.